எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வறுத்தரைச்ச ரசம். இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் நம்ம நார்மலாக செய்கிற ரசத்தை விட இந்த மாதிரி வறுத்தரைச்ச ரசம் செய்கிறது ரொம்பவுமே நல்லது. சளி, இருமல், அஜீர்ணம், காய்ச்சல் இந்த மாதிரி டயத்தில் இந்த ரசம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த ரசம் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸை நம்ம வறுத்து அரைச்சி போடணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பை எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், தனியான்னு சொல்லுவாங்களா அந்த கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ரசத்தில். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 இல்லை 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை இலைங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு எண்ணெய் விடாமல் ஒரு கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் துவரம்பருப்பை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக சேர்த்து வறுக்கலாம், அப்புறம் மிளகு சேர்த்து வறுக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு வறுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஜீரகத்தையும் பெருங்காயத்தையும் கருவேப்பிலையும் நம்ம கடைசியில் போட்டு வறுத்துக்கலாம். இது எதுவுமே தீஞ்சிடக்கூடாது. நம்ம இதெல்லாம் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதுமானது. நல்ல வாசனை வந்தப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கூல்டவுன் ஆனப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நர நரன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பொடி அரைச்சோடனே வீடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ரசத்துக்கு நம்ம பூண்டை வந்து தோலோடு தட்டி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பல் பூண்டை அதோட மேலே இருக்க ஒரு தடிமான போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அது பால் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு மோட்டரின் பெசலில் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு. ஸோ எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டையும் இதில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 2 பழுத்த நாட்டு தக்காளியை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் வந்து மிக்சியில் போட்டு கூட பேஸ்டாக்கி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறது மூலிமா பசங்க வந்து தக்காளி தோலை தனியாக எடுத்து வைக்கிற ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அதோட எசன்ஸை வந்து இதில் வந்து கலந்துக்கலாம். இது கூட நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த அந்த பொடியை வந்து இப்போ ரசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சிருக்கோன்றதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம கொத்தமல்லி தூவி ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான, ஹெல்த்தியான, சுவையான வறுத்தரைச்ச ரசம் இப்போ தயார். தொண்டை கட்டிட்டு இருக்கும்போது சளி, இருமல், தலைவலி, அஜீர்ணம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது சூடாக சாதம் வடித்து இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்பளம் வச்சு தொட்டு சாப்பிட்டா கூட போதும். அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.